சமையல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காராமணி வச்சு தான் ஒரு சூப்பரான வடை செய்ய போகிறோம். நான் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த காராமணி ஊற வச்சுக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிறுங்காராமணி, ஊறத்துக்கு வந்து ரொம்ப லேட்டாகும். அதனால் வந்து 4 மணி நேரம் முன்னே நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். காராமணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வடிகட்டி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிட்டேன். காராமணி வந்து தண்ணியில் ஊற வைக்கும் போது பருப்புக்குள்ளே தண்ணி வந்து போய் நல்லா உப்பி போயிடும். அப்போ நம்ம உடனே எடுத்து தண்ணியோடு போட்டு ஆட்டும் போது மாவு வந்து இலக்கமாயிடும். தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு ஆட்டினா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் நான் தண்ணி சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த காராமணி வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, சாப்பிட்றதுக்கு வந்து மொறுமொறு நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கணும். இதே மாதிரி இருக்கிற காராமணியெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லா காராமணியும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கெடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை எல்லாமே வந்து நான் பொடியாக நறுக்கெடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை கூட பொடியாக நறுக்கிட்டேன். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் பொடியாக நறுக்கி போடும் போது எல்லாம் சேர்த்து ஒன்றா சாப்பிட்டுடலாம். கருவேப்பிலெல்லாம் பெருசாக போட்டால் சில பேர் வந்து கருவேப்பிலை தனியாக எடுத்து போட்டுருவாங்க. அதனால் எப்போவுமே வடை செய்யும் போது பொடியாக நறுக்கி போடுவேன். எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த காராமணி வடைக்கெல்லாம் வந்து சோடா உப்புலாம் போடாதீங்க, எண்ணெய் வந்து ரொம்ப குடிச்சிடும். இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த காராமணி வடை. வெறும் நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதுவே தான் செய்வோம். காராமணிலாம் வடை செஞ்சால் அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடி ஏறிடுச்சு. இப்போ வடை தட்டி போட்டுக்கலாம். கையில் லேசாக இந்த மாதிரி தண்ணி தொட்டுக்குங்க. சின்ன சின்ன உருண்டையாக அப்படி பண்ணிவிட்டு வடை தட்டிக்கலாம். ரொம்ப கனமாக இல்லாமல் கொஞ்சம் மெலிசாக போட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் இந்த காராமணி வடை சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி தட்டி போட்டுருங்க. பாருங்கள், வடை மேலே கருப்பாக இருக்குதுன்னு நினைக்கலாம் நீங்கள். நம்ம காராமணி வந்து தோலோடு தானே போடுறோம், அந்த தோல் தான் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கலராக தெரியும் வடை. மற்றபடி சாப்பிட்றதுக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாமாவும் இதே மாதிரி வடை செஞ்சுக்கலாம். பாருங்கள், வடை ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், வடை வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கிறேன். பாருங்கள் எப்படி சத்தம் வருது. பாருங்கள், நல்ல மொறுமொறும் சூப்பராக இருக்கும் காராமணி வடை. டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 200 கிராம் வந்து காராமணி தான் போட்டேன். நான் 200 கிராமுக்கு நமக்கு வந்து ஒரு 20 வடை வந்தது காராமணி வடை. சூப்பராக பாருங்கள், எப்படி சவுண்டு பாருங்கள் எப்படி வரும். நல்லா மொறுமொறும் அப்படியே. ஆனால் இந்த வடைலாம் வந்து ரொம்ப ஆறி போச்சுன்னா கொஞ்சம் மண் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்டீங்கன்னா மொறு மொறுன்னு சொல்லிட்டு 4 வடை சாப்பிட்றாங்க, 10 வடை சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் காராமணி வடை. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியும். நிறைய பேர் வந்து இப்போ இந்த காராமணி வடைலாம் எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு செய்யவே மாட்டாங்க. ஆனால் ஒரு முறையாவது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதோட டேஸ்ட்டு தெரியும். அதுக்கப்புறம் அடிக்கடிக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. அது சிறுதானியத்துலலாம் இந்த மாதிரிலாம் வடைலாம் செஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.